விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2023 செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 23ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது மிருகஷீரிடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது மிருகஷீரிடம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால் பேய் இருக்கா இல்லையா, பிசாசு இருக்கா இல்லையா, அப்போ நம்ம அன்புக்குரிய துணை இருக்காங்க, அப்போ பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இப்படி சந்தேகம் நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்துக்குரிய மனோநிலை அப்படிங்கிறது மிருகஷீரிட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம சக்தி விகிட நேர்கள் யாராவது மிருகஷீரிடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால், சார் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லி விடுங்க, அள்ளி விடுங்க அப்படின்னு கேட்கறது எனக்கு தெரியுது. என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கேட்கறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இப்படி இந்த சந்தேகம் சஞ்சலம் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிவபெருமானோட வழிபாடு, வில்வத்தால் அவர் அர்ச்சனை செய்கிறதும், திருநீர் இட்டுகிறதும், அந்த எம்பெருமான மூன்று முறை வளம் வருவதும், நான் செவனேன்னு இருக்கேன் என்னையே வம்பு கிழக்கிறீங்க அப்படின்னு கேக் சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பாடல்கள், ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு 108 முறை காதுகளால் கேட்டுட்டு இல்லை வாயில உச்சரிச்சுட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உண்டு. இதே மாதிரி கோவில் போகும்போது வெறும் கைகளோடு போகாதீங்க. மலர்கள், பழங்கள், பூத்து குலுங்கும் மலர்கள், பழங்கள், வில்வம் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்துட்டு அதன் பிறகு அவரை வலம் வருவது நல்லது. அப்படி முடியலங்கிறவர்கள் ஃபோனில் டிபியாக வச்சு பார்க்கிறதும், ஃபோனில் அவருடைய பாடல்களை காதில் கேட்கிறதும், அந்த ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை வேகமாகவும் சரி மெதுவாகவும் சரி காதுகளால் கேட்டுட்டு நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து எக்ஸம்ஷனுங்கிறது உண்டு. இப்படி சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன் தரும்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கணக்கு பார்த்தீங்களா பார்க்கலையா, கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக தான் வரும் அப்படின்னு இந்த வாயில் பேசுகிற வேலைலாம் வேணாம், ரசீதை கொண்டாங்க கணக்கை கொண்டாங்கன்னு கேட்குறப்ப என்ன நம்பலையா, எம் மேலே நம்பிக்கை இல்லை, இந்த நம்பிக்கை இந்த போங்கெல்லாம் வேண்டாம், ஒழுங்காக ரசீதை கொடுங்க, கணக்கு வழக்கு கொடுங்க, இல்லை மண்டையில் குடைய ஆரம்பிச்சுடுவாங்க. 1-4 தடவை கேட்குறப்ப இரிட்டேஷனுங்கிறது வரும், வாத விவாதங்கள், சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரசீது கொடுப்பாயாக்கும் அப்படிங்கிறப்ப ஆமாம் ரசீது கொடுத்து தான் தீரணும் அப்படிங்கிற நிலை மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. ஆதாரம் வேணும்ல, ப்ரூஃப் வேணும்ல, எழுத்து வடிவத்தில் வேணும்ல, இதெல்லாம் தேட வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது மேஷராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கன்னத்துலேருந்து கை எடுங்க, கப்பலாக கவுந்து போச்சு கவலைப்படுறதுக்கு. நாம தான் எப்பவுமே தைரிய புலியாச்சே வீர புலியாச்சே முன்னாடியில் போய் நிற்போம், அப்படி துணிஞ்சு போய் நின்று நிறைய காரியங்கள் செய்கிறதும், இந்த மூக்கை நுழைச்சி இது என்னது இது ஏதுன்னு பாத்திரத்தை தூக்கி பார்க்குறதும், நோட்டை திருப்பி போட்டு பார்க்குறதும், ஃபோனை திருப்பி திருப்பி வாட்ஸ்அப்பில் மெசேஜை பார்த்து 1-4 தடவை இது என்னன்னு படித்து தெரிந்துக்கணுங்கிற ஆவல் இருக்கிறதும், கொஞ்சம் குடுக்கல் வாங்கல்ல தொய்வான ஒரு நிலை அப்படிங்கிறது வர்றதும், கொஞ்சம் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் தள்ளி போட்டு அதை வசூல் செய்கிறதோ இல்லை கொடுக்கறதோ இல்லை பெறுவதோ அப்படிங்கிற நிலை ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், கண்ணு மியாவும் 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 தூக்கத்துக்காக ஏங்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போது தூக்கம் பத்திலையோங்கிற கேள்வி மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்கள், ஈவன் சாதாரண முடிகிற விஷயங்கள் கூட ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு உட்பட்டுறதும், சின்ன சின்ன கேள்வி பதில் அதில் கொண்டு வரதும், கண்ணில் கொஞ்சம் விளக்கணையை விட்டுட்டு தான் எல்லா விஷயத்தையும் பார்க்கணுமா கேட்கணுமா தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறது, இந்த பேய் இருக்கா இல்லையா, பிசாசு இருக்கா இல்லையா, பேய்க்கு கால் உண்டா கால் இல்லையா, நம்ம அன்புக்குரிய துணைக்கு கால் இருக்குது அப்போ பிசாசுக்கும் கால் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மிதுனராசி நேயர்கள் வந்து தான் ஆகணும். சில உறவுகளை மிதுனராசி நேயர்களே தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது,
அன்புங்கிறத நம்ம அந்த உறவின் மீது வைக்கிறப்பவே நம்மளே போய் வில்லங்கத்துல மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அன்புக்கு உருவம் இருக்கான்னா இல்லையே. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை சார், அன்பு இருக்கோ இல்லையோ வம்பு வராம இருந்தா ரொம்ப நல்லதுங்கிறது எனக்கு தெரியுது, அடுத்தவங்களுக்கு தெரியாதே. அப்போ நான் வச்ச குறி தப்பாது அப்படிங்கிற மாதிரி நான் அன்னைக்கே எதிர்பார்த்தேன், இது இப்படித்தான் போய் முடியும், இவன் இப்படிதான் ஆவான்னு பாத்தீங்களா. இது இந்த நீட் மார்க் எல்லாம் வேற வரப்போகுதான், யார் மெடிக்கல் போறா, யார் வெளிலேருந்து வரப்போ, இதெல்லாம் நான் அன்னைக்கே தெளிவா சொன்னேன் இல்லையா அப்படின்னு. இந்த தெளிவு அப்படிங்கிற விஷயம் கடகராசி நேர்களுக்காக நிறைய உண்டு. சபையில மதிப்பு மரியாதை அந்தஸ்து மாமனார் மாமியார் மைத்துனர் மச்சினிச்சி இவங்க விதத்துல எல்லாம் நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கடகராசி நேர்களுக்காக உண்டு. உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய ஆலோசனையும் சபையினரால் அதிகம் வரவேற்கப்படும். கொஞ்சம் தைரியமா வாய் திறந்து பேசுங்க. பல இடத்துல மௌனமா இருந்துட்டீங்கன்னா நிறைய பதில் உங்களால கொடுக்க முடியாத நிலை அப்படிங்கிறது இருந்துடும். மருந்து மல்லிகை மாத்திரை இதற்கான பற்றாக்குறைகளை இட்டு ஒப்புவதற்கான சரியான ஒரு நாளாக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கடன் பத்தின கலக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ரணம் ருணம் ரோகம், அப்போ கடன் நோய் வழக்கு இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தொய்வாகவே இருக்கும். அபராதங்கள் ஃபைன் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் கொடுத்துட்டோமோ கொஞ்சம் அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டோமோ அப்படிங்கிற நிலை கடகராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும். சமயோஜித புத்தியை நிறைய இடத்துல பயன்படுவதற்கான தருணங்கள் இருந்தாலும் அது ஒரு ஃப்ளாப் அப்படிங்கிற விஷயத்திலே இருக்கும். அதனால் இன்ஸ்டண்ட்டாக முடிவு எடுக்காமல் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு ஆலோசனை பெற்று அதன் பிறகு முடிவெடுக்கிறது இவரை தனிப்பட்ட ஆலோசனையாகவே சிம்மராசி நேர்கள் பார்த்துக்கலாம். எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவெடுந்ததுன்னு வித் ட்ரா பண்ணிக்கங்க சிம்மராசி நேர்களே. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் வித் ட்ரான்னு தான் ஞாபகம் வருது. இவங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க, அவங்களுக்கு பணம் எடுத்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க, மறந்துட்டேன் அப்படின்னு. ஏடிஎம்ல நீண்ட வரிசையில காத்திருக்கிறதோ, வங்கி பரிவர்த்தனைகள் இஎம்ஐ கிரெடிட் கார்டு பில்ஸோட கிளியரன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிராப்தமா இருக்கும். இன்னொரு விதத்துல வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் அப்படிங்கிறது உண்டு. பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் மருந்து மாத்திரை மல்லிகை காய்கறிகள் இதற்கான விரயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து விரட்டிக்கிட்டு தான் இருக்கும். சுவை தரக்கூடிய பழங்கள் கொட்டி கிடக்கின்ற காய்கறிகள் மலர்கள் இதெல்லாம் நீங்க கண்ணால பார்க்குறப்பா இதெல்லாம் பார்க்கறதே என்ன சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் டெஃபினட்டாக இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த சார் முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி வந்தால் உதைக்குது, நடுப்புறையும் நிற்க முடியலையே அப்படின்னு, மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல, நெருடலான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த சந்தில் எட்டி பார்க்கறது, இந்த பொந்தில் எட்டி பார்க்கறது, இந்த இந்துக்குள்ளே போய் பூந்து எட்டி பார்க்கறது, சந்து பொந்து இந்து இடுக்கு இதிலெல்லாம் குனிஞ்சிட்டு பார்த்தே தீருவேன் கண்டுபிடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மண்டக்குள்ளே ஏற்றுனோம்னா அப்புறம் சிந்து பைரவி படத்தில் வர ஜனகராஜோட தலை மாதிரி இவ்வளோ பெருசாக போயிடும் துலாம் ராசி நேயர்களே. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்க்கறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயத்துக்குள்ள நம்ம மூக்கை நுழைக்கக்கூடாது. நுழைச்சோம்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, நோஸை கட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி அன்புக்குரிய துணை கிட்ட ஏகோபித்த ஆதரவு சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், சின்ன சின்ன பிரயாணங்கள், சின்ன சின்ன விண்டோ ஷாப்பிங் செய்கிறது இதெல்லாமே சந்தோஷம் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. மையிட்ட கண்ணே உன்னை மறந்தால் இறந்தே விடுவேன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு அன்யூன்யம்ங்கிறது ஜாஸ்தி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. பொருளாதார ஆதாயங்கள் தனப்பிராப்தங்கள் குடுக்கல் வாங்கல்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் இருக்கிறது. அதே மாதிரி வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதெல்லாம் கொஞ்சம் கவலை கொடுத்தாலுமே பரவாயில்ல சுமப்போம் அப்படிங்கிற விஷயம், அதை இது பாரமாக தெரிஞ்சாலுமே கடன் நல்லது கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி சில நல்ல காரியத்துக்காக கடன் வாங்கி செய்யக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இதெல்லாம் இருந்தாலுமே முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு உறவுலையுமே ஒரு புரிதல் அப்படிங்கிறத ரிஷிகராசி நேயர்கள் எடுத்துகிட்டு யாரை பற்றியும் எந்த வில்லங்கத்தையும் எங்கேயும் பேசாமல் இருந்தாலே இன்றைக்கி நாளில் ரொம்ப அழகாக தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். ஏதாவது இந்த ஒப்பீனியன் சொல்கிறேன் இந்த கருத்து சொல்கிறேன் நான் கருத்து கந்தசாமின்னு நீங்கன்னா அப்புறம் உங்கள் கந்தசாமியினுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அடிபடுற அளவுக்கு தான் இருக்கும். அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு நல்ல குண்டு குண்டு மாம்பழமாக வாங்கணுங்கிற ஆசை நிறைய இருக்கும், அது வந்தும் சேரும். எதிர்பார்க்காத இனிப்பு பொருள், எதிர்பார்க்காத கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான திடீர் அழைப்பிதழ்கள், பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்தோஷமான செய்திகள், சந்தோஷமான சந்திப்புகள், குடும்ப உறவுகளிடையே இனிமையான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு விதத்தில்
உணவுல வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட உணவு அப்படிங்கிறது சுகம் தரக்கூடிய அமைப்பு ரொம்ப பக்காவா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி சபையில பெரிய மனிதருங்கிற அந்தஸ்து, உங்களுடைய வார்த்தைகளுக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் ரொம்ப தெளிவாகவே கிடைச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். எதிர்பாராத உணவுப் பொருளோ இனிப்பு பொருளோ சந்தோஷம் தரக்கூடிய பொருளோ உங்களை தேடி வந்தால் டெஃபினட்டா அதை வான்னு சொல்லி உள்ள எடுத்து போட்டுக்கிறது தனுசு ராசிக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாகவே இருக்கும். பணம் அப்படிங்கிற விஷயம் சுகம் தரக்கூடிய அளவுக்கு நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சின்ன சின்ன வருமானங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பசியோ யானைக்கு இருக்கிறது, கிடைக்கிறதோ சோழப்பொறி, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அஞ்சுங்கிற இடத்துல மூணு, மூணுங்கிற இடத்துல ரெண்டும், ரெண்டுங்கிற இடத்துல ஒன்றும் கொடுத்து தப்பித்து எகிரி குதிச்சு செவரேறி குதிச்சு தப்பிச்சு அப்படி ஓட வேண்டிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எஸ்கேபிசம் அப்படிங்கிறதான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி எப்பொழுதும் எளிமையை விரும்புகிற மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் எளிமையின் அமைப்பிலேயே அமையும், கொஞ்சம் சிம்பிளாக தாங்க இருக்கும். இது சிம்பிளுங்களாமா, அப்போ பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குட்டி குட்டி கதைகள் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அடுத்தவர்களோட குடும்ப கதையை கேட்டுட்டு அதில் நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு இது தேவையான்னு திருப்பி அவங்களே கேட்க வேண்டிய நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். யாரை பற்றியும் எந்த காசிப்ஸும் எந்த குறையும் எந்த ஒரு அவதூறு பேச்சும் தயவு செஞ்சு பேசிட்டவே பேசிடாதீங்க. குடும்ப உறவுகளிடையே நல்ல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே லாபங்களை பார்க்காம நிறைய பொருளாதார ஆதாயங்களை பார்க்காம பேரை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு ஓடக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் கொஞ்சம் ஒரு சின்ன சோதனை அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறமேல் ஓடினதுக்கு அப்புறமேல் மூச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்றே ஒன்று, இந்த பலிக்கு பலி புலிக்கு புலி நான் காட்டி கொடுத்துருவேன், நான் பழி வாங்கியே தீர்த்துருவேன், புலி வித்துருவேன் அப்படின்னா அப்புறம் மாட்டிக்க போகிறது கும்பராசினியர்களாக தான் இருக்கும். சத்திய சோதனை, தர்ம சோதனை, சங்கட கிருஷ்ண வெங்கட கிருஷ்ணெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி உண்மை உழைப்பு உயர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாகவே கும்பராசினியர்கள் வச்சுருக்கேன். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நியாயமான ஆசை அநியாயமான ஆசை இது எல்லாமே நிறைவேறும். சார் அது என்ன சார் ஆசை நிறைவேறட்டும் சொல்ல இல்லை, நியாயமான ஆசை அநியாயமான ஆசைன்னு ரெண்டு இருக்கு, ரெண்டுமே நிறைவேறும். ஆனால் அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். பட்ட பாடி ஆகுமே பாடம் தானாடான்னா. அதே மாதிரி இந்த பியூட்டி பார்லர், சலூன், பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், இந்த ஷேவிங், ஹேர் கட், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி மீனராசி நேர்களை நிறைய ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி இது போன்ற இடங்கள்லேருந்து அடிப்பு, அப்புறம் இந்த தாய் மசாஜ், பேய் மசாஜ், இதெல்லாம் இருக்காப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இந்த வீடியோவில் பார்த்துட்டு கூட இத்தனை நாளாக இந்த மாதிரி ஒன்று தான் தேடிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஆஹா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், புத்துணர்வு, இது எல்லாமே மீனராசி நேர்களுக்காக நிறைய இருந்தாலும் மனதில் ஒரு சின்ன பயம் அப்படிங்கிறது இருக்கும். சிவமயம் பயமயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு பயப்படாத நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பயந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரோட மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.